கேப்டன் அவர்கள் மறைந்து 55ஆம் நாளான இன்று கேப்டன் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக வருகை புரிந்த மைக் மோகன் அவர்கள் கேப்டன் நினைவிடத்திலே மரியாதை செய்துவிட்டு கேப்டன் அவர்களை வணங்கிவிட்டு கேப்டனை பற்றிய நற்குணங்களை மக்களுக்கு மீடியாக்களுக்கு எடுத்துரைத்தார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை நினைவு எடுத்துக்கொண்டிருக்கார். அவருக்கு அவர் பேரில் இருக்கும்படி கேப்டன் விஜயகாந்த், அவர் இருக்கும் இடமெல்லாம் அவர் கேப்டனாக இருந்தவர், வாழ்ந்தவர். நடிகர்களுக்கு மட்டுமில்லை, மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு கேப்டனாக நடந்துட்டவர். அவருக்கு நண்பராக இருக்கிறதுனாலே, நாங்கள் நண்பராக இருந்ததுனாலே ரொம்ப நான் பெருமைப்படுறேன். அவரோட நான் முதலே சொன்ன மாதிரி அவரோட முரட்டு தைரியமும் அவரோட ஆனஸ்டங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர் 1000 பேருக்கு இப்போ சோறு போட்டுட்ருக்காங்கன்னா, அன்னதானம் பண்ணிட்டுருக்காங்கன்னா, அவர் இருக்கும்போது கூட அப்படியே வாழ்ந்தவர், வாழ்ந்து காட்டியவர். அவர் நினைவு இல்லத்தில் இப்போவும் அவரோட ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணிட்டுருக்காங்கங்கிறது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைய அன்னதானத்தில் நம்ம ரசிகர் மன்ற சார்பாக 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோங்கல்ல, நானும் பெருமைப்படுறேன். நம்ம ரசிகர் மன்றத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது ஒவ்வொரு நாளும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்க, ரொம்ப பெரிய விஷயம். பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற அவர் மேலே இருந்த மரியாதையும் இன்னும் அதிகமாகுது. அவர் நீடூடி வாழணும். இந்த அவரோட திட்டங்கள் எல்லாமே அவங்க குடும்பத்தை நடத்தணும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். வணக்கம் சார். நல்ல கேள்விகள், ஆனால் இந்த மேடை இது சரியில்லை. அதுக்கு இன்னொரு தடவை பேசுவோம். நன்றி, தேங்க்யூ. நிறைய பேசலாம், பட் இந்த மேடை வந்திருக்கிறது ஒரு மரியாதை செலுத்தணும்னு அன்னதானம் பண்ணணும். அதுதான் சொல்கிறேன், எல்லாமே நான் சொல்கிறேன். எல்லாமே அவரை பற்றி நிறைய இன்னொரு முறை இன்னொரு கண்டிப்பாக சொல்றேன்.